இந்த மாதிரி பாத்திரத்தில் உள்ள கறி மற்றும் அழுக்குகளை நீக்குவதற்கு ஒரு சூப்பரான லிக்விட் ஒன்று செய்ய போகிறோம். அந்த லிக்விட் எப்படி செய்யணும்னு சொல்லி இந்த விடையில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு 5 லிட்டர் அளவுள்ள பிளாஸ்டிக் பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1.5 லிட்டர் ஆர்வோ வாட்டர் எடுத்து ஊற்றிக்கோங்க. ஆர்வோ வாட்டர் இல்லாத பட்சத்தில் சுத்தமான ஆத்தணி இருந்தாலும் போதுமானது. இதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய பொருட்கள் எல்லாமே கவனமாக நோட்டில் எழுதிக்கோங்க. இந்த பொருட்கள் எல்லாமே எல்லா கெமிக்கல் கடைகள்லையும் கிடைக்கும். ஃபஸ்ட் இந்த மாதிரி 100 கிராம் அளவு கொண்ட வாஷிங் சோடா எடுத்துக்கோங்க. இந்த வாஷிங் சோடாவை நம்ம ஆல்ரெடி ஊற்றி வச்சிருக்கோம் அந்த 1.5 லிட்டர் தண்ணியில் ஊற்றி நல்லா கலக்கிக்கோங்க. அடுத்ததாக ஒரு 25 கிராம் சிட்ரிக் ஆசிட் எடுத்துக்கோங்க. இதையும் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இந்த செட்டப்பில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சிட்ரிக் ஆசிடை நீங்கள் இதில் கலக்கும்போது மேலே உஸ்ன்னு ஒரு சவுண்டு வந்து நுரம் மாதிரி வரும். அந்த நுரம் நல்லா போகிற அளவுக்கு நல்லா கலக்கிக்கோங்க. அடுத்ததாக ஒரு 700 ml அளவு கொண்ட SLES எடுத்துவாங்க. அதாவது சோடியம் லோரேட் சல்ஃபேட்னு சொல்லி சொல்லுவாங்க. இதையும் நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்க இந்த லிக்விடில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு 50 ml அளவு கொண்ட AOS எடுத்துவாங்க. இதை பார்த்திங்கன்னா ஆல்ஃபா ஒலிஃப்ளின் சல்ஃபோனேட்னு சொல்லி சொல்லுவாங்க. இதையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற லிக்விட் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களுக்கு இதில் எலுமிச்சம்பழத்தோட மணம் வரணும்னா ஒரு 10 ml லைம் சென்ட் வாங்கி ஊற்றிக்கோங்க. அடுத்ததாக ஒரு 150 கிராம் அளவு கொண்ட ஜி சால்ட் எடுத்துவாங்க. அதையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரெடியான இந்த லிக்யூடை ஒரு 12 மணி நேரத்துக்கு அப்புறம் நாம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நமக்கு எலுமிச்சம்பழம் மனத்தோட பாத்திரம் சுத்தம் செய்கிற லிக்யூட் சூப்பராக ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம அவுட்புட்டை செக் பண்ணுறதுக்காக தேவையான கொஞ்சத்தை மட்டும் இந்த மூடியில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பாத்திரத்தில் இருக்க கறி மற்றும் அழுக்குகளை நாம ரெடி பண்ண இந்த லிக்யூடை யூஸ் பண்ணி நீக்க முடியுதா அப்படிங்கிறத லைவாக செக் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக க்ளீனாக இருக்குது அப்படிங்கிறது. இப்போ நம்ம செஞ்சிருக்க இந்த லிக்விட் உங்கள் வீடுகளுக்கு தேவையான கம்மியான அளவில் செஞ்சுக்கோங்க. ஒருவேளை சிறு தொழிலாக பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் ஈஸியாக பண்ணிக்கலாம். அதே மாதிரி விளம்பரங்களை காட்டுற மாதிரி இந்த லிக்விட் எடுத்து இப்படி நீங்கள் தேய்ச்சிங்கன்னா அந்த இடம் மட்டும் பலபலன்னு ஆயிருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகாது. அப்படி எந்த ஒரு பாத்திரம் லிக்விட்னாலே ஆக்க முடியாது. இந்த லிக்விட் பார்த்திங்கன்னா உங்களோட வேலையை சுலபமாக்கும்.